வணக்கம் நண்பர்களே ஐஃபோன் எஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆமாங்க இது ஒரு நியூ மொபைல் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஐஃபோன் எஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி பார்த்திங்கனாக்கா ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் டாலர்ஸ்க்கு வருது அதை ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணோம்னாக்கா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கிட்ட வருது ஸோ தேர்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையா நீங்கள் வாங்குவீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஸோ இது வந்து த்ரீ கலர் வேரியண்ட்டில் வருது ஒன்று பிளாக்கு இன்னொன்று ஒயிட்டு இன்னொன்று ரெட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு த்ரீ வேரியன்ட்ஸில் வருது ஒன்று சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்பில்ட்டு இன்னொன்று ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்பில்ட்டு அண்ட் அனதர் ஒன் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்பில்ட் ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் எந்த இன்பில்ட் ஜிபியில் நீங்கள் வாங்குவீங்க ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து சைஸ் அழகாக கொடுத்துருக்காங்க என்ன சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் சைஸு நீங்கள் ரெட்மி டூ ப்ரைம் டூ அந்த மொபைலில் வச்சுருந்திங்கனாக்கா அந்த சைஸ் தான் இருக்கும் பட் திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி அதாவது செவன் பாயிண்ட் த்ரீ எம்எம் திக்னஸ் தான் அப்போ கையில் பிடிச்சிங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேப்பர் அட்டை மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் கையில் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வெயிட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி எயிட் கிராம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வெயிட்டும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அதனால் உங்களுக்கு பாக்கெட்டில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஹைட்டு பார்த்திங்கனாக்கா HMM, 13 cm. 13 cm नंग, 138 mm எம்எம் அதாவது பதிமூணு cm எட்டு சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர்னாக்க ஒன் ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் மேல் பாக்கெட்டில் வச்சிங்கன்னா கூட சின்னதாக தான் இருக்கும் இன்னொன்று ஐஃபோன் எய்ட் யாராவது பார்த்துருக்கீங்க வச்சுருக்கீங்கனாக்க அந்த ஃபோன் எப்படி இருக்கோ டிட்டோ சேம் அப்படியே தாங்க இருக்குது இந்த மொபைலு ஸோ அதனால் இது ஒரு சூப்பரான மொபைல் தான் இது பின்னாடி வந்து சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஐஃபோன் லெவனில் என்ன சிப் செட் கொடுத்துருவாங்களோ அதே சிப்செட் தான் இதுலேயும் இருக்குது ஸோ இது வந்து diagonal வைஸ் பதின்னா 4.7 பாயிண்ட் செவன் இதுவும் வந்து அந்த ரெட்டினா ஹெச்டி டிஸ்ப்ளே தான் ஐபிஎஸ் டிஸ்ப்ளே தான் இதுலேயும் எல்இடி கிடையாது எல்இடி கொடுத்துருந்தா சூப்பராக இருந்துருக்கும் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது ஆனால் ஃபேஸ் ஐடி கிடையாது நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் splash proof வாட்டர் ப்ரூஃப் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் இது மூணுமே கொடுத்துருக்காங்க ஸோ ஐபி ரேட்டிங் வந்து சிக்ஸ்டி செவன் கொடுத்துருக்காங்க அதுக்கு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க ஒன் மீட்டர் அப் டூ தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது இருந்தாலும் ஐபி ரேட்டிங் இருக்குது ஸோ இன்னொன்று மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா டுவெல் எம்பி கேமரா ஸோ அந்த டுவெல் எம்பி கேமராவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓஐஎஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதிலே வந்து உங்களுக்கு டெப்ட் சென்சரும் அதிலே அடங்கிடும் போர்ட்ரேட் நீங்கள் ஷார்ட்ஸ் அதிலே எடுக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு லைவ் ஃபோட்டோஸ் வரும் அதிலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்லோ மோஷன் வீடியோஸும் அதிலே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ டைம் லேப்ஸும் அதிலே இருக்குது டைம் லேப்ஸுக்கும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஸ்டெபிளைசேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே சிக்ஸ்டி எஃபிஎஸ் வரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அதாவது டுவெல் எம்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ரியரில் டுவெல் எம்பியிலேருந்து சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி எயிட்டு சிக்ஸ்டி ஃபோர் ஒன் எயிட் வரைக்கும் வந்துடுச்சு பட்டு ஆப்பிளில் பார்த்திங்கன்னா அந்த டுவெல் எம்பி கேமரா தான் இன்னும் சூப்பராக இருக்குது அதுக்கு ஈக்குவலாக தான் எல்லா ஃபோட்டோவுமே கம்பேர் பண்ணுறாங்க ஸோ அதனால் இது ஒரு சூப்பரான கேமரா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி செவன் எம்பி கேமரா இந்த செவன் எம்பி கேமராவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் மற்ற மொபைல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டொண்ட்டி ஃபைவ் எம்பி தேர்ட்டி டூ எம்பி இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பட் அதுக்கு ஈக்குவலாக இதுவும் இருக்கும் அதை விட பெஸ்ட்டாகவே இருக்கும் அதை விட சூப்பராகவும் இருக்கும் அதை விட கிளாரிட்டியாகவும் இருக்கும் ஸோ அப்போ செவன் எம்பியிலே எல்லாமே அடங்கிடும் ஸோ இதுலேயும் எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க வீடியோ ரெக்கார்டிங்லேருந்து ஸோ இதுலேயும் வந்து ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஆப்பிள் பே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஓல்டி சப்போர்ட் இருக்குது ஓல்டி சப்போர்ட்டில் டியூல் சிம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டியூல் சிம் பார்த்திங்கனாக்கா ஒரு சிம் நேனோ சிம் இன்னொரு சிம் இ சிம் இ சிம் ஒன்று போட்டுக்கலாம் இன்னொன்று நேனோ சிம்மாக போட்டுக்கலாம் வைஃபை காலிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து உங்களுக்கு இந்த ஷேப்பில் தான் இருக்குது இதில் டாப்பில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கராக இருக்குது பாட்டமில் இருக்கிறதும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது ஸோ அதில் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது லெஃப்ட்டில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆர் ரிங் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இன்னொரு ஸ்லைட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க சைடில் ஸோ காம்பேக்டாக இருக்கான பெசல்ஸ் தான் கொஞ்சம் ரொம்பவே பெருசாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியில் நீங்கள் இவ்வளோ பெரிய பெசல்ஸ் வச்சு நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களா அது ஓகேவாக இருக்குமா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சென்சர்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது ஏ தேர்ட்டின் இதிலே இன்பில்டான ஆப் எல்லாமே இருக்குது ஸோ இதில் மெஷர்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது அந்த ஆப் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ பிடிக்கும்போது ஏதோ ஒரு ட்ரையாங்களோ இல்லை ஸ்கொயர் ரெக்டாங்கிள் லைன் போட்டுருந்தீங்கனாக்கா அது என்ன சென்டிமீட்டரில் நீங்கள் லைன் ட்ரா பண்ணிருக்கீங்க அதாவது ப்ராக்டிகல் ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கனாக்கா அது என்ன சென்டிமீட்டரில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அதனோட ஏரியாவை கண்டுபிடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் இருக்கும் ஐஃபோனில் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலான்னு லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்